அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய சேனலில் இதுவரைக்கும் மாடி தோட்டம் சம்மந்தமான வீடியோக்களை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எங்களுக்குன்னு இருக்கிற கொஞ்சம் விவசாய நிலத்தை பற்றியும், அதில் என்னெல்லாம் செடிகள் வளர்க்குறோம், அந்த நிலத்துலேருந்து என்ன அறுவடைகள் எடுக்கிறோம் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். எதுக்காக இந்த வீடியோ பதிவுனா, நமக்குன்னு கொஞ்சம் நிலம் இருந்தாலும் அந்த நிலத்துலேருந்து சில காய்கறிகள் செடிகள் பூச்செடிகள் இந்த மாதிரி வளர்த்து நம்ம வீட்டு தேவைக்காக அதுலேருந்து நம்ம விளைவிச்சு அறுவடை எடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்னுடைய விவசாய நிலத்தில் நான் வச்சுருக்கிற இந்த கொத்தமல்லி செடிகள் தான். இந்த கொத்தமல்லி செடிகள் எங்கள் வீட்டு தேவைக்காக ஒரு மூணு பாத்தி விதைச்சி விட்டுருந்தேன். அதுலேருந்து அப்பப்போ சமையலுக்கு தேவையான கொத்தமல்லிகள் பறித்தது போக மீதி கொஞ்சம் செடிகள் அப்படியே இருந்தது, அதை அப்படியே விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது பூக்கள் பூத்து கொத்தமல்லி விதைகள் வைக்க ரெடி ஆகிடுச்சி. இவ்வளோ நாளாக ஏன் இந்த விவசாய தோட்டத்தை பற்றி நான் உங்களுக்கு வீடியோ பதிவு எதுவும் கொடுக்கலன்னா, சரியான தண்ணி வசதி கொஞ்சம் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ தான் எங்களுடைய பொது கிணத்தை வந்து தூர்வாரி மோட்டரெல்லாம் வச்சு தண்ணி வசதி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதனால் இப்போ பார்த்திங்கன்னா இப்போயே இன்றைக்கி பாருங்கள், அதான் தண்ணி பாத்தியில் நிறையா பாய்ச்சி விட்டுருக்கேன், அந்த தண்ணி நிற்கிறத பார்க்கலாம் நீங்கள். அதனால் இனி வரும் வீடியோக்களில் என்னுடைய இந்த விவசாய தோட்டத்தை பற்றியும், அதில் என்னெல்லாம் செடிகள் வளர்க்குறேன் அப்படிங்கிறத பற்றியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுபோல் உங்களுக்கும் சின்னதாக ஏதாவது நிலங்கள் இருந்தாலும் அந்த நிலத்தை கண்டிப்பாக வந்து பயன்படுத்தி ஏதாவது செடிகள் வளர்த்து காய்கறி செடிகளை நீங்களே விளைவிச்சு உங்களுடைய வீட்டு தேவைகளுக்கு நீங்கள் அதில் அறுவடை எடுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா என்னுடைய தோட்டத்தில் வச்சுருக்கிறது கத்திரி செடிகள். அந்த பக்கம் ஒரு மூணு பாத்தியில் வந்து கொத்தமல்லி விதைச்சி விட்டுருந்தேன். அதே வயலில் இன்னொரு சைடு வந்து ஒரு ரெண்டு பாத்தியில் மட்டும் கத்திரி செடிகளை வச்சு விட்டுருந்தேன். இந்த கத்திரி செடிகள் எதுன்னா, நான் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ என்னுடைய சேனலில் சொல்லியிருப்பேன், மாடி தோட்டத்தில் கத்திரி செடி வளர்க்குறது எப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் நான் வந்து ஒரு அஞ்சு ஆறு வெரைட்டி கத்திரி விதைகள் வாங்கி நாற்றுகள் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த டைமில் மாடி தோட்டத்தில் வச்சது போக மீதி இருந்த கத்திரி நாற்றுகளை தான் நான் இங்கே இந்த தோட்டத்துலேயும் வச்சு விட்டுருந்தேன். இதில் வந்து எல்லா வகை நாட்டு ரக கத்திரிகளும் இருக்கும், ஒரு அஞ்சு ஆறு வெரைட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் அப்போ வச்சு விட்டு இந்த கத்திரி செடிகள் தான் இது. அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, தண்ணி வசதி இல்லாததுனால அப்போ கொஞ்சம் செடிகள் பிடிச்சி வரல, நிறைய செடிகள் காஞ்சி போயிடுச்சு, கொஞ்சம் செடிகள் மட்டும் தப்பி பழிச்சு வந்தது. அதிலேருந்து நாங்கள் நிறையா அறுவடை எடுத்துட்டோம், ஒரு நாலஞ்சு தடவை இதுலேருந்தும் காய்கள் பறிச்சாச்சு, இப்போவும் காய்கள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த கத்திரி செடிகள்லேருந்து எந்தெந்த விதமான நாட்டு ரக கத்திரிகள்லாம் நாங்கள் அறுவடை எடுத்துங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நாம் பொதுவாக காய்கறி கடைகளில் பார்க்குறது வந்து கத்திரினா ஒரே மாதிரியான கத்திரி தான் இருக்கும், அதில் ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் இருக்காது. கத்திரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது, அதில் வந்து ஒரு பத்து பதினஞ்சு ரகத்துக்கு மேலே இருக்குது. அதில் வந்து நான் எல்லா ரகத்துலேயும் ஒரு ஒரு செடி வளர்த்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் வந்து இந்த நாமக்கல்லில் வந்து உழவரானந்தன் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட எல்லாம் நிறைய வெரைட்டி கத்திரி ரகங்கள் கிடைக்குதுன்னு நான் கேள்விப்பட்டு வாங்கியிருந்தேன். அதுலேருந்து ஒரு பத்து வெரைட்டி கத்திரி வந்து நாற்று எடுத்து வச்சு விட்டுருந்தேன். அதுலேருந்து வந்த கத்திரி தான் பார்க்குறீங்க நீங்கள், பாருங்கள் வித்தியாசம் வித்தியாசமாக இருக்கும். அது எல்லாமே நாட்டு ரக கத்திரி தான், ஒன்றொன்றும் ஒரு ஒரு கலரில் ஒரு ஒரு சைஸில் இருக்கும். அவர்கிட்ட இருந்து வாங்கி ஃபஸ்ட்டு டைம் வச்சுருந்த செடிகள் தான் இது. பாருங்கள் ஒரு ஒரு கத்திரியும் சைஸில் பார்த்திங்கன்னா, ஒன்று நீளமாக இருக்கும், ஒன்று உருண்டையாக இருக்கும், பச்சை கத்திரி, வெள்ளை கத்திரி, உஜாலா கத்திரின்னு ஒன்று சொன்னாங்க, உஜாலா உருண்டை கத்திரி அப்படின்னு. நான் விதைகளை ஆர்டர் பண்ணும்போது லிஸ்ட்டை பார்த்துருந்தேன். இப்போ பார்த்தோம்னா நம்ம என்னுடைய தோட்டத்துலேயும் இந்த மாதிரி கலர் கலராக கத்திரிகள் வந்திருக்குங்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் நான் வந்து கடைகள்லையும் நம்ம மார்க்கெட்லேயும் அதிகம் பார்க்காத காய்கறி வகைகள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதுதான் இந்த கத்திரி வந்து ஒரு நல்ல பெருசாக காய்க்கிற ரகம். சரி, இப்போ வந்து தோட்டத்தில் விளைஞ்ச கத்திரிகள் எல்லாத்தையுமே அறுவடை பண்ணி பார்த்துடலாம்.
சின்ன தோட்டத்திலேருந்து அறுவடை பண்ண கத்திரியை தான் பார்த்துட்டு இருக்கீங்க இப்போ நீங்கள். பாருங்கள், இந்த இதெல்லாம் வந்து எங்கேயுமே கிடைக்காத ஒரு கத்திரி ரகம். கலர் கலரான கத்திரிகள் ஒரே சமயத்தில் அறுவடை பண்ணியிருக்கோம். இது வந்து செடிகள் காய்கள் காய்க்க ஆரம்பித்து ஒரு 4-5 தடவை எடுத்தாச்சு காய்களை. இந்த மாதிரி அப்பப்போ வீட்டுக்கு எப்போ தேவைங்கிற சமயத்தில் நான் காய்களை பறித்து வந்துக்குவேன். ஒரு 2 பாத்தியில் மட்டும் வச்சு விட்ட கத்திரி செடிகள்லேருந்து வந்த விளைச்சல் தான் இது. இதுபோல் உங்ககிட்டையும் கொஞ்சம் இடம் இருந்தாலும் சரி, இல்லை மாடி தோட்டம்னு ஒன்று அமைச்சு அதில் வந்து இந்த மாதிரி செடிகளை வளர்த்து நம்மளுடைய வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை நாமளே விளைவிச்சு பார்க்கலாம். அதில் ஒரு திருப்தி கண்டிப்பாக இருக்கும். என்னென்ன நாட்டு ரக காய்கறி செடிகள் இருக்குது, அதில் என்ன எந்த மாதிரியான வித்தியாசமான காய்கள் காய்க்குதுங்கிறத நாமளே சிம்பிளாக சின்ன சின்னதாக செடி வளர்த்து பார்த்து அதை தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னுடைய ஜேஜி கார்டன் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.